நான்தா பிரியாவோட ஃப்ரெண்டு, கல்யாணத்துக்கு கூட வந்தனே. ஆ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பிரியா எங்க இருக்கா? ரூம்ல தான் இருப்பா. ஃபோன் பண்ண அவ எடுக்கல, அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். போய் பாருமா. பாட்டி ரூம் எங்க இருக்கு? மேல ரெண்டாவது ரூம். பாத்துட்டு வரேன் பாட்டி. பிரியா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, உட்கார். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க தாண்டி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லு. சொல்ல சொல்ல கேட்காம என் வீட்டுல அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்றாங்கடி. உனக்காவது டைம் இருக்குடி. சரவணனுக்கு இன்னைக்கு கல்யாணம், தெரியுமா? நான் யதார்த்தமா போன் பண்றேன், அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதான் நாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போறோம், உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். கண்ணை தொடச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. அங்க போயிட்டு வந்தாலாவது நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பல்ல. அவன் கல்யாணத்துக்கு நான் எதுக்கடி வரணும்? நான் வரல, நீ வேணா போ. ஏன் வரமாட்ட? அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அவனுக்கு கல்யாணம் ஆறத உன்னால ஏன் பார்க்க முடியாது? தெரியலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இந்த விஷயத்த எனக்கு போன் பண்ணி சொன்னான். அதை கேட்டதுல இருந்து எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. ஏதோ நமக்கு உரிமையான ஒண்ண நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. என்னால தாங்கவே முடியலடி. கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் லவ் சொல்லி ஒண்ணு சேர்வீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்டி. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ என்னடி பண்றது? அவன் தான் என்ன தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போயிட்டானே. இன்னும் டைம் இருக்குடி, கல்யாணம் இன்னும் முடியலையே. இப்ப ட்ரை பண்ணாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியும். என்னடி சொல்ற? ஆமாடி, முதல்ல கிளம்பு, நேரா கோயிலுக்கு போறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். நீ கிளம்புறதுக்குள்ள அவன் தாலியே கட்டி முடிச்சிருவான். சீக்கிரம் போ.